In India, partnership firm governed by the Indian Partnership Act 1932. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ங்கிறது தான் நமக்கு வந்து சட்டம் ஆக்டு. ஸோ இந்த ஆக்டுன்னு வந்து சூஸில் வந்து கேட்பாங்க, அதனால இதை வந்து கண்டிப்பாக நான் படிச்சுக்கோங்க. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டு படி தான் பார்ட்னர்ஷிப் வந்து செயல்படுது இந்தியாவில். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் நாட் கம்பல்சரி, இட் இஸ் ஆப்ஷனல். இதுவும் வந்து சூஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின், இதுவும் வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் நாட் கம்பல்சரி, கம்பல்சரி கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல். ஆனால் இது ரிஜிஸ்டர் பண்ணணும்னா பார்ட்னர்ஸுக்கு சில பெனிஃபிட்ஸ் அது வந்து கிடைக்கும். அதுதான் அடுத்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ சேஃபர் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கெட் ரிஜிஸ்டர் ஸோ தட் த பார்ட்னர்ஸ் கேன் அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால பார்ட்னர்ஸுக்கு அதுலேருந்து சில பெனிஃபிட் கிடைக்கிது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குற, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அடுத்து வந்து மீனிங். மீனிங்கில் வென் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ பிஸ்னஸ் டு சேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைசிங் தேர் ஃப்ரம் இன் அன் அக்ரி ரேஷியோ, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இப்போ மீனிங்னு கேட்டால் இது வரைக்கும் நீயே எழுதணும். When two or more persons join together, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பார்ட்னர்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு டு ஃபார்ம் ஏ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை நடத்துகிறாங்க, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸை எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரி ரேஷியோ, ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த வீதாச்சாரத்தில் எவ்வளோ நம்ம எந்த இஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ 2:1 ரேஷியோவில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை லாஸை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் எழுதிட வேண்டியது. அந்த ரேஷியோவில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை லாஸை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். அப்படி ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அல்லது பல பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். எல்லாருக்காக ஒருவரோ அல்லது எல்லாருமாக சேர்ந்தோ நடத்தக்கூடிய பிஸ்னஸ்க்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். அப்போ மீனிங் சொன்னால் இந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து டெஃபினேஷன். அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, இதில் வந்து செக்ஷன் 4ங்கிறது ரொம்ப முக்கியம், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ங்கிறது ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் இயர் பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆர் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆர். என்ன சொன்னதே திருப்பி திருப்பி வர மாதிரி தான் இருக்கும். மீனிங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ரொடக்ஷன்லையும் சரி, இப்போ டெஃபினேஷன்லையும் சரி, ஒரே மீனிங் தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம், ஆனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரிலேஷன் பிட்வீன் பர்சன்ஸ், பர்சன்ஸுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய உறவின் முறை. அந்த உறவு முறையில் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் யர் பிஸ்னஸ், எப்படின்னா அது அதில் வந்து என் பிஸ்னஸில் அது அவங்க சேர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்தி அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை எப்படி அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அடுத்து கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல், ஒருத்தரோ அல்லது பிஸ்னஸுக்காக எல்லாருமாகவோ, ஒருத்தர் எல்லாருக்காகவோ அல்லது எல்லாருமாகவோ சேர்ந்து நடத்தக்கூடிய பிஸ்னஸுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். இப்போ இதை வந்து 2 mark கொஸ்டினில் டிஃபைன் பார்ட்னர்ஷிப்னு கேட்டால் இந்த கொட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ரிலேஷனுங்கிற கொட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார் ஆல்ங்கிற கொட்டேஷனோட எண்ட் பண்ணணும். ஒரு வேர்டு கூட நான் ப்ளஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெஃபினேஷன்லாம் வந்து சயின்ஸ் டெஃபினேஷன் மாதிரி அதுக்குள்ளே உள்ள ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகக்கூடாது, உங்களுடைய ஓன் வேர்டையும் ரைட் பண்ணக்கூடாது. டெஃபினேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும், அதுதான் டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸில் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதில் 4 எசென்சியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து 3 marks கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குது, டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பும் புக் பேக்கு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பும் புக் பேக்கு. இதில் இந்த 4 points நம்ம டெஃபினேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸ் அதை இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப் இஸ் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் 2 or more persons, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர் இஸ் லிமிட்டட் டு 50. இப்போ என்ன சொல்கிறா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லனா, பார்ட்னர்ஷிப்புங்கிறதே ஒரு கூட்டாக சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டாண்மை, அதாவது 2 or 2 more பர்சன்ஸ் அதில் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு த ஆக்ட் படி மேக்ஸிமம் 50 members இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த செகண்ட் பாயிண்ட், தேர் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்
to share the profit or loss of the business. The agreement may be oral or written or implied. அப்படினா என்ன அப்படினா அக்ரிமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணிக்கிறோம், ப்ராஃபிட்டை லாஸை எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அதுக்காண்டி தான் நம்ம அக்ரிமெண்ட் எழுதுறோம். இப்போ அக்ரிமெண்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓரலாக இருக்கலாம். இப்போ ஓரல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, நம்ம பேச்சு வழக்குன்னு சொல்கிறது. அது வந்து இப்போ 4 or 5 years ஆயிடுச்சுன்னா நம்ம பேச்சில் இருக்க என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து மறந்து போயிடும். மறந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்தால் ஒத்துக்குவாங்க, லாஸ் வந்தால் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ரிட்டனில் எழுதிடுறோம். ரிட்டனில் எழுதிட்டால் அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டு எப்போவுமே நம்மள்கிட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி